முடிவில்லா தொடரும் மேட்ரிகுலேஷன் மாணவர் சேர்க்கை விவகாரம். எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தும் கடந்த 12 ஆண்டுகளாக இந்திய மாணவர்கள் மத்தியில் இந்த மேட்ரிகுலேஷன் வாய்ப்பு நிராகரிக்கப்படுவது புதிதல்ல. ஆகவே அரசாங்கம், குறிப்பாக உயர்கல்வி அமைச்சு மாணவர் சேர்க்கைக்கான அடிப்படை கொள்கையை வெளிப்படைத்தன்மையை கடைபிடித்தால் அதற்கு ஏற்றவாறு இந்திய மாணவர்களையும் தயார்படுத்த முடியும் என்கிறார் குமி எனப்படும் மலாயா பல்கலைக்கழக பட்டதாரிகள் நடவடிக்கை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ரவிரத்னம். ஈராறு 21 ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 200-க்கும் அதிகமான இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக ரவிரத்னம் தெரிவித்தார். 200-க்கு அதிகமான மாணவர்களுக்கு முறையான கல்வி தகுதி இருந்தும் சிறந்த தேர்ச்சி பெற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு முந்திய இந்த மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணம் இன்னவரை புரியவில்லை. அவர்கள் எந்த அடிப்படையில் மாணவர்களை சேர்க்கை நடக்கிறது, எத்தனை பேருக்கு இடம் கிடைத்திருக்கிறது என்ற தகவலை அரசாங்கம் முறையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எனவே அரசாங்கம் வகுத்திருக்கும் அடிப்படை கொள்கைகளை முறையாக ஆவணப்படுத்தும் மகஜர் ஒன்றை அரசாங்கத்திடம் தமது தரப்பு வழங்கவிருப்பதாக கூறிய அவர், அது மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு நிராகரிக்கப்படும் பட்சத்தில் பொது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் கணிசமாக குறையும் என்பதை ரவி மறுக்கவில்லை. இந்தியர்களுக்காக 10 விழுக்காட்டு ஒதுக்கீட்டை வழங்கும்படி கடந்த பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கும் கோரிக்கைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலில் 500 இடம் என்று சொன்னார்கள், 1500 என்று சொன்னார்கள், 2000 என்று சொன்னார்கள், கடைசியாக 4000 என்று சொன்னார்கள். எண்கள் வளர்ந்ததை தவிர நமது மாணவர்களின் சேர்க்கையின் எண்ணிக்கை வளரவில்லை. இது ஒரு கடுமையான விஷயம். மெட்ரிகுலேஷன் வாய்ப்பிலே நம்ம வாய்ப்புகள் குறைக்கப்பட்டால் பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும். நாம் அந்த காலத்திலிருந்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம், 10% நம்ம இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் அது நடந்ததா என்றால் இதுவரை எந்த விதமான புள்ளி விவரமும் கிடையாது. இந்த விவகாரத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் பொருட்டு பொது இயக்கங்கள், அரசு சாரா இயக்கங்கள் மற்றும் கல்வியாளர்கள் இணைந்து போராட வேண்டும் எனும் கோரிக்கையையும் அவர் முன்வைத்தார். இதனிடையே வரும் July 22 வரை மெட்ரிகுலேஷன் சேர்க்கைக்கான மேல்முறையீட்டை மாணவர்கள் மேற்கொள்ளலாம் என்றும் ரவி கூறினார்.